கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டுவது என்பது அடுத்தவர் குழந்தைக்கு தன் பெயரை வைக்க ஆசைப்படுவது என்று தமிழக அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையா தாக்கியிருக்காரு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டுவோம் என்று கூறினாரு. இதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் கூறுகையில ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் வரை எம்ஜிஆரை புறக்கணித்து விட்டு இன்று தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா என்ற மேக போட்டு முதல்வர் துணை முதல்வர் பின்னணி பாடகரான ஒரு அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேருமே அரசு விழா மேடைகள்ல அசத்தலான நடிகர்களாக இருக்கிறாங்க. வரலாறு எல்லோருக்குமே தெரியும். ஏதோ எம்ஜிஆருக்கு இவர்கள் தான் பெருமை சேர்க்கிறார்கள் என்பது போல சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆரின் பெயரை சூட்டப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளாரு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் தலைவர் கலைஞர் அவர்களோட திட்டப்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர் மேற்பார்வையுடன் 1996 முதல் 2001 வரை கழக ஆட்சியில் கட்டப்பட்டது என்று வரலாறு எல்லோருக்குமே தெரியும். அதற்கு எம்ஜிஆரோட பெயரை சூட்டுறாங்களாம். ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவித்தாரு, சென்னை வண்டலூர் அருகே மிகப்பெரிய புறநகர் பேருந்து நிலையம் உருவாக்கப்படும் என்று, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. தங்கள் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அதற்கு தங்கள் கட்சி நிறுவனர் பெயரை சூட்ட வக்கற்ற வகையற்ற ஆட்சியாளர்கள் தான். கலைஞர் ஆட்சி காலத்தில் நிறைவடைந்த பயன் தந்த ஒரு திட்டத்திற்கு எம்ஜிஆரோட பெயர் சூட்டி அடுத்தவர் குழந்தைக்கு தன் பெயர் வைக்க ஆசைப்படுறாங்க. ஆட்சியாளர்களோட லட்சணம் எப்படி இருக்குது என்பதை அமல்படுத்தினால் வாயை திறந்தாலே மு க ஸ்டாலின் பொய் பேசுறார் அப்படின்னு அரசு விழாவில் அப்பட்டமான அரசியல் பேசுறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஹரிச்சந்திரனோட நேரடி வாரிசுகள் என்பதாக நினைவைத்து கொண்டு பழனிசாமி பேசிய நாளிலேயே அவர்களோட லட்சணம் என்ன என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டம் கிழித்து தொங்க விட்டுருக்குது அப்படின்னு மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.